ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மீஷோவில் ஆர்டர் பண்ண ஒரு பொருள் வந்து எனக்கு சரியாக செட் ஆகாதனால ரிட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு பொருள் வந்து எனக்கு அவங்க அனுப்பி வச்சாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஆன்லைனில் நான் எந்த பொருளையுமே ரிட்டர்ன் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் மீஷோவில் ஒரு பொருளை ரிட்டர்ன் பண்ணினேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதாவது நம்ம பே பண்ணிட்டோமே, அவங்க திருப்பி நம்மளுக்கு பொருள் அனுப்புவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயமாகவே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணினேன். பட் நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நான் ரிட்டர்ன் பண்ணின ஒரு வாரத்தில் எனக்கு வேறு பொருள் அனுப்பி வச்சுட்டாங்க. அதனால் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த பொருள் தான் நான் இப்போது வீடியோவில் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த பாக்ஸ் தான் அந்த பொருள். வந்து எங்கள் பாப்பாக்காக நான் ஆர்டர் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான். இப்போது இந்த கிஃப்டை நம்ம பாப்பாட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நான் ஆர்டர் பண்ணி, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நான் அனுப்பி வச்ச அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஆனால் அது வந்து செட்டில் ஆகலை. அதனால் அவள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஆனால் அவள் டெய்லியுமே கேட்டே இருந்தா, ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து நியூ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தா. வருமா வராதான்னு கூட எனக்கு சரியாக தெரியாதனால அவள்கிட்ட எப்படியோ வந்து சமாளிச்சுட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த பாக்ஸ் நம்ம கையில் வந்துடுச்சு. இதை அவட்டையே கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலுக்கு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது உள்ளார என்ன இருக்குதுன்னு தெரியல, சூப்பராக இருக்குதுன்னு வேற சொல்கிறா. எனக்கே சிரிப்பு தாங்கலை. ஸோ அவள் கையிலேயே கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி உட்கார வச்சுருக்கேன். ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறா பாப்பா. பாவம், அவள் ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்குமே அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு அவளுக்கு தெரியாது. நம்ம ரிட்டர்ன் பண்ணினு தான் திரும்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் தெரியாது. ஃபைனலே ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த பொருள், சர்ப்ரைஸ் கிஃப்ட். அவள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட ஷூ, அதுவும் ஒயிட் கலரில். அவளோட ஃபேஸ் பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஷூவில் தான் அவளோட கண் இருக்குது. என்ன பார்க்கவே இல்லை. ஷூ அந்த பக்கம் வைக்கிறா, இந்த பக்கம் வைக்கிறா பாருங்கள். சொன்னதுக்கப்புறம் தான் கேமராவில் காட்டுறா. அது வரைக்கும் வந்து நம்மளை அவள் நோட் பண்ணவே இல்லை. அந்த ஷூக்குள்ளே மூழ்கிட்டா. ஒரு தேங்க்யூ வேறு சொன்னான் நம்மளுக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு கிடச்ச க்ரெடிட், பெரிய க்ரெடிட். வந்து இப்போ மேடம் வந்து போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த தடவை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு க்யூட்டான ஷூ வந்து வந்தாச்சு. மேடம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, மீனு மேடம். இப்போ ஒரு கேட் வாக் போக சொன்னேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்து காட்டுதுன்னு. பார்த்தீங்களா அவளோட சேட்டைகளை, இந்த மாதிரி நடக்கிறா பார்த்தீங்களா. நான் வந்து டியூட்டியை முடிஞ்சு நைட்டு தான் அந்த ஷூ வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கூட நைட் டைம் தான். நைட்டு ஃபுல்லாக அவள் தூங்கவே இல்லை, அந்த ஷூவை வச்சுட்டு தான் படுத்திருந்தா. அவ்வளோ பிடிச்சிருந்தது அவளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவனிச்சிங்களா, பின்னால் கட்டில் என் பையன் வந்து பாப்பாவுக்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டாலே அம்மா நம்மளுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு பிலோவால் ஃபேஸை மூடிட்டு படுத்திருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதுனே ஆயிடுச்சு. லாஸ்ட் வரைக்கும் அவனை சமாதானம் பண்ணவே முடியல. உனக்கு ஷூ வேணுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. தம்பி இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவ ஷூ வேணும்னு கேட்டா வாங்கி கொடுத்தாச்சு. உனக்கு என்ன வேணும் சொல்லு தம்பி. வேணா ஷூவ கொஞ்ச நேரம் நீ போட்டுக்கடா. டேய் தம்பி, அண்ணா கூப்பிடு, கூப்பிடு. தம்பியா? வெள்ள கொஞ்சம் ஷூ போட்டுக்கடா. அவ்வளோதான், சாரை சமாதானம் பண்ணவே முடியல. அதோடு அவர் மட்டை ஆகிட்டாரு. சரி தூங்கட்டும், மார்னிங் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.